வணக்கம். ஸோ பேங்கிங் ஒன்று சீரீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து பார்ட் டூ வீடியோ. ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் ப்ரைமரி ஃபங்க்ஷன் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு. ஸோ கிரெடிட் கிரியேஷனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு கஸ்டமர் வந்து லோன் வாங்குறாரு, அவர் வந்து அந்த லோனை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. ஒருவேளை மொத்த லோன் அமௌண்ட்டையும் இல்லாமல் கொஞ்சம் டெபாசிட் பண்ணுறாருன்னா, அந்த டெபாசிட் அமௌண்ட்டை அந்த பேங்க் என்ன பண்ணுவோம், ரொட்டேஷனுக்கு மறுபடியும் லோன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் அந்த லோன் கொடுத்து அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு பேங்க்கில் போய். ஸோ இந்த மாதிரி மணி கிரியேஷன் கிரெடிட் கிரியேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து எக்கனாமியில் வந்து அதாவது பணத்தையும் மக்களையும் ஒன்று சேர வைக்கிற ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கனாமி ரன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மீடியம் வந்து பேங்க்ஸ். ஸோ அவங்க வந்து கிரெடிட் கிரியேஷனுக்கு ஒரு முக்கியமான மீடியம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான், நீங்கள் கிரெடிட் கிரியேஷனில் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜொல் லோன் வைக்கிறதுக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜொல் லோனை வாங்கிட்டு அங்கே அப்ரைசர் இருப்பார், நகை மதிப்பீட்டாளர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்கள் ஜொல்லை வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மதிப்பீப்பு போட்டுட்டு ஜொல் லோன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. எப்படி ஜொல் லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களோட பேங்க்கில் ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் அவங்கள ஓப்பன் பண்ண வச்சு, அந்த டெபாசிட் அக்கௌண்ட் கூட அந்த ஜொல் லோன் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஜொல் லோனில் வர அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டெபாசிட்டுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு தான், உங்கள் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு தான், எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு தான், அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பேங்க்குக்கு டெபாசிட்னா என்ன, டெபாசிட் இப்போ வந்து எஸ்பி வருதுடா அப்படின்னா டெபாசிட் வருதுன்னா என்ன அர்த்தம், பேங்க்குக்கு கேஷ் வரதுனால டெபாசிட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபாசிட் ஓப்பன் ஆகுதுன்னா கேஷ் வருதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே கேஷே வராமே ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி மெயின்டைன் ஆகுது, புரியுதா? ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஜொல் லோன் வைக்க போயிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் கூட அந்த ஜொல் லோனை வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ லிங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து உங்களோட ஜொல் லோன் 1 லட்சரூபா ஜொல் லோன் வைக்கிறீங்கன்னா 1 லட்சரூபாய்க்கு அந்த 1 லட்சரூபாய் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அப்போதைக்கு ஒரு 10,000 ரூபா தேவைன்னா 10,000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மிச்ச 90,000 ரூபா உங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டாக பேங்க்கோட எஸ்பி அக்கௌண்ட்லேயும் எஸ்பி ஸ்டேட்டஸ்லேயும் காசாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்லேயும் கூடும். நீங்கள் ஜொல் லோன் வச்சதுனால பேங்க்கோட அட்வான்ஸஸ்லேயும் கூடும். ஸோ ஈக்குவலாக ரெண்டு பக்கம் கூடுறதுனால இந்த பக்கம் லயபிலிட்டிஸ் கூடும், இந்த பக்கம் அசட்ஸ் கூடும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஈக்குவல் பேங்கிங் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கான கிரெடிட் கிரியேஷன், இதுதான் பேசிக்கான ஒரு பேங்கிங் ஃபார்ம்லாம், இதுதாங்க இந்த ஒரே தாங்க பேங்கிங்கோட இந்த கிரெடிட் கிரியேஷனோட ஒரு முக்கியமான ஒரு பேங்கிங் பிஸ்னஸோட ஒரு முக்கியமான ஒரு ரூட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் மணி டீலிங்கை வந்து ஒரு ஈஸியான விஷயமாக்குறது பேங்க்கு கையில் தான் இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கினீங்க, 10,000 ரூபா 15,000 ரூபா கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கடனை திருப்பி கொட்டுற போதோ இல்லை மற்ற ஒரு பேமெண்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பொருள் பண்ணும்போதோ பேமெண்ட் பண்ணும்போதோ நீங்கள் கையில் கேஷை வச்சுட்டு தான் சுற்றுவீங்க. இப்போ வந்து 100 ரூபா தாள் 10,000 ரூபாய்க்கு வேணும்னா 100 தாள் வேணும். ஸோ வந்து அதை கையிலையோ ஒரு பையிலையோ அதுக்குன்னு தனியாக பைய அதுக்குன்னு தனியாக சேஃப்டி பத்திரம் எல்லாம் வச்சுட்ருப்பீங்க. இப்போ வந்து அதை வந்து ஈஸியாக்குறதுக்கு என்னென்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஏடிஎம்மு, மணி டிரான்ஸ்ஃபர்ஸு, அந்த மாதிரி நிறையா வந்துச்சு. முக்கியமாக பேங்க்கோட முக்கியமான ஒரு ப்ரைமரி பிஸ்னஸ் வந்து செக் யூசேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஏன்னா செக்குன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து உங்களோட அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டக்குன்னு செக்கை கிழிச்சு கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஈஸியான வேலை. ஸோ பேங்க்கோட ப்ரைமரி ஜாபில் இந்த செக் யூசேஜும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜ் அதிகமாக்குறதும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அடுத்து ஃபினான்சிங் இன்டர்னல் ஃபாரின் ட்ரேட். ஸோ ஃபாரின் ட்ரேடையும் இன்டர்னல் ட்ரேடையும் ஒரு பெரிய ஃபினான்சிங் தேவைப்படுச்சுன்னா அங்கே ஃபினான்சிங் பண்ணுறது பேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
முன்னாடியே பார்த்த மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு எல்லாமே ட்ரேட் ஃபினான்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய, ஸோ அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கிரியேட் பண்ணி தரது, பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணி தரது, அதேமாதிரி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அந்த ட்ரேடர்ஸ்க்கு தேவைப்பட்டால் கொலாட்ரலாக வச்சுக்கிட்டு கொடுக்குறது, எதை கொலாட்ரலாக வச்சுப்பாங்க, ஒருவேளை அந்த குட்ஸை வச்சுப்பாங்க, இல்லைனா கமர்ஷியல் பேப்பர்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பில்ஸை வந்து வச்சுப்பாங்க, ஐ மீன் அந்த ட்ரேட் பில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, முக்கியமாக அந்த, ஏன்னா அந்த பில்லை கொடுத்தா தான் வந்து ட்ரேடருக்கே பணம் கிடைக்கும், அவர்கிட்ட இருந்து ட்ரேடிங் இந்த பையருக்கு இந்த செல்லருக்கு வந்து பையர்கிட்ட இருந்து பணம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான பில்ஸுக்கு வச்சுட்டு அதுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேங்க்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ரெமிட்டன்ஸ்னால் என்ன வரும் நம்ம நினைவுக்கு? நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ். நெஃப்ட்டுன்றது நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதேமாதிரி ஆர்டிஜிஎஸ்ன்றது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேலையாகி போச்சு. முன்னாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் போதெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ஸில் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும்னா, இப்போ 1 லட்சரூபா அனுப்பணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நெஃப்ட்டுலாம் வர்றதுக்கு முன்னாடி 10 லட்சரூபாயை, இப்போ 1 லட்சரூபாயை வந்து, சாரி 1 லட்சரூபாயை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு அதை பாதுகாப்பாக ஆட்டோவை வச்சு கொண்டு வந்து யாருக்கு வந்து அனுப்பணுமோ, அவங்க எந்த இடத்துல அவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கில் போய் அவங்க பேரில் அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க கையெழுத்து, ஏன்னா சலானில் அப்போலாம் சலான் தானே, இப்போலாம் வந்து ஏடிஎம்மில் யார் வேணால் வந்து யார் அக்கௌண்ட்டில் வேணால் டெபாசிட் பண்ணலாம், அப்போலாம் சலானில் அந்த அவரோட கையெழுத்து இருந்தால் தான் அவரே டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அவரையே கூப்பிட்டு போய் அவரோட அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டி இப்படி டெபாசிட் பண்ணுவோம். இப்போ வந்து 1 லட்சரூபா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னா சிம்பிள், மொபைலில் பெனிஃபிஷியர் ஆட் பண்ணி வச்சுட்டு டப்பு டப்புன்னு ஒரு கிளிக் அனுப்புகிறாங்க. அப்படியே மொபைல் தெரியாமல் இருக்கீங்களா, நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் உங்களோட பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணாவே அவங்களே நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன், இதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. இப்போதைக்கு நெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் 4 ரூபீஸ் எடுத்துக்கிறாங்க, 10,000 to 50,000 வரைக்கும் 6 ரூபீஸ், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதோட வந்து பேங்கிங்கோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டீல் பண்ணுவோம், ரொம்ப சீக்கிரமாக டீல் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து பேங்கிங்கோட டீப்புக்குள்ளே நம்ம போக முடியுமோ. இதெல்லாம் வந்து பேசிக்கான டாபிக், இது வந்து பெரிய டாபிக்னு நினைக்காதீங்க, இன்னும் பேங்கிங்கோட டீப்பில் நம்ம போக போகிறோம். ஸோ பேங்கிங் அவேர்னஸில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன், அது வரைக்கும் காத்திருங்க. ரொம்ப நன்றி.